உருதரம் சிவ சிதம்பரம் என்று உரைத்தால் போதுமே, பரகதிக்கு வேறு புண்ணியம் செய்ய வேண்டுமா? அரிய புலையர் மூவர் பதம் அடைந்தார் என்றே புராணம் அறிந்து சொல்ல கேட்பேன். கோபால கிருஷ்ணன் பாடும் தில்லை சப்பாபத்திக்கு வேறு தெய்வம் சமானமாகுமா? சமானமாகுமா? பஞ்சபூதத்தில் நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படிங்கிற ஐம்பூதங்கள், ஐம்பூதங்களில் சிதம்பரம் வந்து ஆகாசஸ்தலமாக விளங்குது. திருவானைக்காவல், திருக்காளஹஸ்தி, திருக்காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, சிதம்பரம். கடவுள் எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைஞ்சிருக்கார் அப்படிங்கிறதுக்கு ஆகாசமாக. இங்கே ஆனந்த தாண்டவமாக நடராஜர் வந்து பொற்சபையின் கீழ் ஆடிட்டுருக்கார். மதுரையில் வெள்ளியம்பலம், சிதம்பரத்தில் பொன்னம்பலம். தை மாதம் பூச நட்சத்திரம் குருவாரத்தில் தான் நடராஜர் வந்து திருக்கைலாயத்திலேருந்து சிதம்பரத்துக்கு வந்ததாக புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பராந்தக சோழனால் போடப்பட்ட பொற்கூரையின் கீழ் ஆனந்த தாண்டவம் ஆடின்றிருக்கார். பக்கத்திலேயே சிவகாம சுந்தரி. சுமார் கிட்டத்தட்ட 45-50 ஏக்கர் உள்ள கோயில். சைவர்களுக்கு கோயில் அப்படின்னாக்கா சிதம்பரம் தான். தில்லைன்னு பேர், திருச்சிற்றம்பலம்னு சொல்லுவாங்க. சுமார் ஒரு 6ஆம் நூற்றாண்டுலேருந்து உள்ள ஒரு மிக பழமையான கோயில். சமயக்குறவர் சந்தானக்குறவர் சொல்கிற மாதிரி சமயக்குறவர்களாகிய அப்பர் சுந்தர சம்பந்தர் மாணிக்கவாதிகள் 4 பேரும் 4 கோபுர வாயில் வழியாக உள்ள வந்து வழிபட்டிருக்கா. மூவராலையும் பாட தேவாரத்தில் பாடப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த தலம் இது. அதே போல் தமிழ் நால்வர், முத்து தாண்டவர், மாரிமுத்தா பிள்ளை, அருணாச்சல கவிராயர், கோபாலகிருஷ்ண பாரதியார். இந்த அருணாச்சல கவிராயர் ராமநாடக கீர்த்தனம் வந்து பாடினார் ஒழிய தில்லை நடராஜரை பற்றி பாடலை. பாக்கி மூவரும், முத்து தாண்டவர், மாரிமுத்தா பிள்ளை அண்டு கோபாலகிருஷ்ண பாரதியார், 3 பேருமே நடராஜாவை பற்றி நிறைய பாடிடுவேன். நடராஜாவை பற்றி நம்ம வடலூர் வள்ளலார் பெருமாள் பாடியிருக்கார். நிறைய சித்தர்கள் இங்கே வாழ்ந்த இடம். மூவர் பாடின பாட்டில் ஆடிக்கொண்டார்ந்த வேடிக்கை காண கண்ணாயிரம் வேண்டாமோ, முத்து தாண்டவர் பாடினார். காலை தூக்கி நின்று ஆடும் தெய்வமே என்னை கை தூக்கியாள் தெய்வமே. மாரிமுத்தா பிள்ளை பாடினார். கோபாலகிருஷ்ண பாரதியார் பாடின சபாபதிக்கு வேறு தெய்வம். இந்த ரகசியம்ங்கிறது நமக்கு மட்டும் தெரிகிறது தான் ரகசியம். இன்னொருத்தருக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அது வந்து அம்பலம். அதனால் ரகசியம் ரகசியங்கிறது நம்மக்குள்ளேயே வச்சுக்கிறது தான் ரகசியம். அங்கே வந்து சுவாமிக்கு அண்ணன்ட ஸ்ரீசக்கரம், சிவசக்கரம், மேரு இது மாதிரிலாம் இருக்குது. அதாவது நடராஜர் சிவகாமி ரெண்டும் சேர்ந்த சக்கரம், சம்மேளன சக்கரம் அங்கே பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கு வந்து விசேஷ காலங்களில் புனுகு, ஜவ்வாது இந்த மாதிரி வாசன தெய்வங்கள்லாம் சாத்தி பூஜை பண்ணுவாங்க. அது டெய்லி யார் பூஜை பண்ணுறாலோ அவள் ஒரு நாளைக்கு ஒருத்தர் பூஜை. அவர் நடராஜராகவே அவரை எல்லாரும் பார்க்குறோம். இந்த கோவிலில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா நடராஜர் கோவிந்தராஜர். அது சைவமும் வைணமும் தலைக்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இங்கே ரெண்டுமே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ரெண்டுமே உற்சவம் நடக்கிறது இங்கே இந்த கோவிலில். ஆனால் நம்ம ஒரே டைரக்ஷன்ல இப்படி திரும்பி பெருமாளையும் பார்க்கலாம், இங்கே நடராஜரையும் பார்க்கலாம். அப்புறம் ஒரு நாளைக்கு இங்கே வந்து 6 காலம் பூஜை நடக்குது. காலையில் 3 கால பூஜை, சாயங்காலம் 3 கால பூஜை. இந்த சாயங்காலம் வந்து அதில் 10 மணிக்கு அர்த்தஜாம பூஜைங்கிறது ரொம்ப விசேஷம். உலகத்தில் உள்ள அத்தனை தேவர்களும் அத்தனை தெய்வங்களும் இங்கே வந்து ஒடுங்குறாங்க. அர்த்தஜாமம் இங்கே ரொம்ப விசேஷம். அங்கே அர்த்தஜாமம் பார்த்தா உலகத்தில் உள்ள அத்தனை சுவாமிகளையும் தரிசனம் பண்ணுறதாக ஒரு சம்பிரதாயம் இருக்குங்க. காலையில் பாலய வித்தியம் முடிஞ்சு தான் அவாவா அந்தந்த சன்னதிக்கு போயிடறாலாம். இந்த நடராஜரை எல்லா கோயிலையும் மூலவர் மட்டும்தான் இருப்பார். இங்கே நடராஜர் வந்து மூலவராகவும் இருக்கார், உற்சவராகவும் இருக்கார். வருஷம் பூரா சுவாமி உள்ளே தான் இருப்பார். அந்த பொற்கூரையின் கீழே தான் இருக்கார். ஆனி மார்கழி 2 நாளில் மட்டும் அங்கேருந்து எழுந்துருளி தேரில் 4 வீதிக்கு வரார். தேரில் என்ன ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, வடக்கு வீதி முனைக்கு திரும்பி வரும்பொழுது மீனவர்கள் அவங்களுக்குன்னு ஒரு முக்கியமான ஒரு பங்கு இந்த ஊரில் உண்டு. நடராஜாருங்கிறது ஒரு மகாராஜா அந்த ஊரை பொறுத்த வரைக்கும். ராஜா வரும்பொழுது ஒரு ஒரு வீட்லேயும் வந்து பூர்ண கும்பம் எடுப்பாங்க. அப்போ வந்து இந்த வடக்கு வீதியிலேருந்து மீனவர்களுக்காகவே சுவாமி அங்கே நிற்பறாங்க. அவள் வந்து கொடுக்கக்கூடிய பரிசுன்னு இல்லை, அது வந்து என்ன சொல்லுவோம், நம்ம கல்யாணத்துக்கு கொடுப்போம் இல்லையா, கல்யாணத்துக்கு சம்பந்தி மரியாதை அப்படிலாம் பண்ணுவோம் இல்லையா, ஒரு கிஃப்ட்டு. அதை மாதிரி நடராஜருக்கு வந்து மாலை அது மாதிரி நிறைய ஸ்வீட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த முனையே வந்து மீனவர்களோட இடம்னே நம்ம சொல்லுவோம். அந்த ஏரியாவில் வடக்கு வீதி திரும்பி சுவாமி வரும்போது அங்கே வெயிட் பண்ணுவார் சுவாமி. ஆக்சுவலி அவர் வரத்துக்காக அன்னம்பாலைக்கும் தில்லைச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லுவாங்க.
இங்கே வந்து அன்னம்பாளிப்பு வந்து ரொம்ப அவசியமான ஒரு போஜனம் இல்லைன்னா உலகத்தில் எதுவுமே கிடையாது. இந்த ஜான் வயிற்றுக்காக தான் உலகத்தில் எல்லாம் கஜகரணம் போடுறதே அதுக்கு தான். இங்கே வந்து யாரும் பசியோடையே இருக்க மாட்டான். காத்தாலேருந்து ராத்திரிக்குள்ளே ஏதாவது பிரசாதம் கொடுத்துட்டே இருப்பான், சாப்பிட்டுட்டே இருக்கலாம். தில்லைவாழ் அந்தணர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தீட்சிதர்கள் எல்லாம் பிறந்த காரணம் அந்த நடராஜரின் திருப்பாத கமலங்களை நித்தியம் அர்ச்சனை பண்ணுறதுக்கு. அவள் நித்தியம் நடராஜரோட சிந்தனையோடு தான் எழுந்து தன்னுடைய ஆகம முறைப்படி நித்திய அனுஷ்டானங்களை பண்ணிட்டு வரா. ஜபம், ஹோமம் இதெல்லாம் பண்ணிட்டு தான் நித்தியம் கோவிலுக்கு போய் அந்த கோவிலை அவ்வளோ அழகாக பேணி கட்டி காக்கிறாள். அந்த கோவிலை சுற்றி அவளே தான் காவலும் காத்து இரவு பகல் பாராமல் உழைக்கிறாள். அவளுக்கு நம்ம நமஸ்காரங்களை கண்டிப்பாக தெரிவிக்கணும். இங்கே வந்து தீட்சிதரங்களை தீட்சிதர் அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டி தான் இங்கே கோயில் பூஜை முறைகள்லாம் பார்க்குறாங்க. இது வந்து பிரம்மா ஒரு யாகம் பண்ணுறதுக்கு 3000 பேர் வேணும்னு சுவாமிகிட்ட கேட்கும் பட்சத்தில் 2999 பேரை கலெக்ட் பண்ணி அழிச்சின்னு வர்றார் நடராஜர். 2999 3000 பேர் குறையுது அப்படின்னு உடனே நானும் ஒன்று அப்படின்னு சொல்லி எல்லா எங்களோட சேர்ந்து நடராஜாவும் தீட்சிதர் தான் அப்படின்னு புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 3000 பேராக வந்து அந்த யாகத்தை நடத்தி கொடுத்தாக அதுக்கப்புறம் பதஞ்சலி வியாக்கிரவாதருடைய பிரார்த்தனைக்கு ஏற்ப ஆனந்த நடன காட்சி காமிச்சுட்டுருக்கார். சுவாமியுடைய அனுகிரகத்தில் இன்னி வரைக்கும் நாங்களே தான் கட்டி காப்பாற்றினு வரோம். ஏதோ ஒரு காலத்தில் இது மாதிரி வைஷ்ணவ ராஜா வந்து சிவன் இருக்கக்கூடாது, பெருமாள் தான் இங்கே இருக்கணும் அப்படின்னு ஒரு சந்தர்ப்பத்தில், அதெல்லாம் ரெக்கார்டாக இருக்கா இல்லையான்னு தெரில, பெரியவாள்லாம் காதல் செவி வழி செய்தியாக கேட்டது தான், எங்களுடைய முன்னோர்கள்லாம் கோபுரத்துலேருந்து தற்கொலை பண்ணி கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் காப்பாற்றிருக்கான். கோயிலில் காவல், சுவாமி தூக்குறது எல்லாமே நாங்களே. நைட்டு அர்த்தஜாமம் முடிஞ்சு 11 காலையில் 5 வரைக்கும் 40 பேர் காவல். அப்படியே உயிர் எப்படி மனுஷன் முக்கியமோ அதே மாதிரி தீட்சிதராளுக்கு இந்த கோயில் முக்கியம். இலவசமாக தரிசனம் பண்ணிகிட்டே இருக்கலாம். காலையில் 6 வந்து நின்றுட்டா உச்சிக்காலம் ஆகி வெளியில் போகலாம். கோயில் கதவு பூட்டும்போது சாயங்காலம் 6 வந்து நின்றுட்டா அர்த்தஜாமம் ஆகி வெளியில் போகலாம். பிரதோஷத்துக்கு 1000 பேர் அர்ச்சனை பண்ணுறானா, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக சங்கல்பம் பண்ணி தனித்தனியாக 1000 தடவை அர்ச்சனை பண்ணி உருவி வச்சுருக்காங்க. அப்போ ஒவ்வொருத்தருடைய ப்ராப்ளமும் தன்னோட ப்ராப்ளமாக தான் இங்கே இருக்கிற தீட்சிதா பார்க்குறா. அதே மாதிரி கூடுமான வரை நாங்கள் உயிரை கொடுத்து அந்த கோயிலை காப்பாற்றின்னு வரோம். எங்கள் நாடு எங்கள் ஊருங்கிற மாதிரி இது எங்கள் கோவில். எங்கள் ஆத்துக்காரை எவ்வளோ எனக்கு பிடிக்குமோ அதே மாதிரி நடராஜாவை நிறைய பிடிக்கும். அதே மாதிரி இந்த ஆணி மார்கழியில் நாங்கள் 10 கோயிலே இருப்போம், அவ்வளோ இஷ்டம். அவர் ஒரு நாளைக்கு வெளியில் வருவார் இல்லையா தேர் தரிசனம், அந்த நாளில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த சமுதாயத்தில் பிறந்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன், ரொம்ப சந்தோஷப்படுறேன். நடராஜாவுக்கு என்றைக்கும் கடமைப்பட்டிருக்கேன். அடுத்த பிறவின்னு ஒன்று வேண்டாம், இந்த பிறவியே போகிறோம். அவரை பார்த்த புண்ணியம் நிறைய இருக்குது. நம சபாபிய சபாபதி பியஸ்வரும் சபாபதி பியஸ்ய போ நம லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. தேவாரம் வந்து இந்த கோயிலேருந்து தான் கண்டெடுக்கப்பட்டதாக இருக்குது. அப்பர சுந்தரர் சம்பந்தர் எழுதிய தேவாரங்கள் காலத்துக்கேற்ப கிடைச்சிருக்கு. அதனால் இந்த கோயிலுக்கு வந்து இன்னும் பெரிய சிறப்பு. தமிழ் தமிழ்னு எல்லாரும் விளம்பரம் தான் பண்ணிட்டுருக்கா. நாங்கள் விளம்பரம் பண்ணாமல் அதை காப்பாற்றி வச்சுட்டுருக்கோம், காப்பாற்றி கொடுத்துருக்கோம். மாணிக்க வாசக சுவாமி, மாணிக்க வாசகரால் திருவாசகம் வந்து நடராஜ பெருமானாலேயே எழுதப்பட்டு அதுக்கு அவர் கையெழுத்தே போட்டிருக்கு. இதுக்கு வந்து அர்த்தம் நானே அப்படின்னு கையெழுத்து போட்டு ஓலையே ஓலைச்சுவடிய இந்த பாண்டிச்சேரியில் அம்பலத்தாடி மடத்தில் இருக்கிறதாக சொல்கிறேன். நான் பார்த்ததில்லை, நிறைய பேர் பார்த்துருக்கான். அதை சிவராத்திரி சமயத்தில் தான் அதை எடுத்து ஏதோ அதுக்கு ஏதோ அவர் வழிபாடு பண்ணுறதாக கேள்விப்பட்டேன்.